ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மதியானம் சாப்பாடுங்க மட்டன் பிரியாணிங்க. கொஞ்சம் தேங்காய் பால் ஒரு மூடி ரெண்டு மூடி போடல, ஒரு மூடி என்னால் திரும்ப முடியலன்னா ஒரு மூடி எடுத்து அதோட தேங்காய் பால் கலந்து கொஞ்சம் கம்மி பால் தான் ஊற்றி மீதியெல்லாம் தண்ணி ஊற்றி மட்டன் பிரியாணி கரெக்டாக பதமாக பண்ணேன். ஜீரக சம்பால் இது 65 பாருங்கள், சிக்கனில் பண்ணேன், எண்ணெய் பொறிச்சு அப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன் சுடுது. இது 65 பண்ணி வச்சுருக்கேங்க. இன்னும் சாப்பிட இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். கொஞ்சம் மசாலா கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், நைட்டுக்கு தேவைலாம் போட்டுக்கலான்ட்டு. மட்டன் கொஞ்சம் வறுத்தோங்க, இதுதான் எங்கள் வீட்டில் குடிக்கும்ட்டு இது கொஞ்சம் செஞ்சுட்டேன். இது தால்சா இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ வேகமாக விரும்ப மாட்டாங்க, அதனால் நான் அதை செய்ய மாட்டேன். வேறு கெஸ்ட் எது வந்தால் தான் அந்த மாதிரி பண்ணுவேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அவ்வளோக்கா விருப்பம் இல்லை. வெறும் சாதம் தான், வெறும் சாதம் ருசியாக சிக்கன் மட்டன் தொட்டுட்டு சாப்பிடுவாங்க, அதில் குழம்பெல்லாம் ஊற்றி பரட்ட மாட்டாங்க. அதனால் விட்டுட்டால் முட்டையும் அவிக்கலாங்க, அது எக்ஸ்ட்ரா வேணுனே உள்ளே கருகை மஞ்சக்கருவை எடுத்து தூவி போடுவாங்க, வெள்ளை இதை மட்டும் வீணாக்குவாங்க. அதனால் இன்றைக்கி வேண்டான்ட்டு இந்த சிக்கன் மட்டன் மட்டும் சாப்பிட்டு விட்டுட்டேன். தயிர் வச்சுருக்கேன், வெங்காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், தயிர் கலக்க போகிறேன். இனிமேல் தான் எங்கள் வீட்டில் மதியானம் சாப்பாடு இதுதான் மட்டன் பிரியாணி. எங்கள் டேஸ்ட் வேணுங்கெல்லாம் பார்த்து பார்க்குறேன், சுடுமோ எல்லாம் தெரியல. சூப்பராக இருக்குங்க. அந்த தேங்காய் பால் கொஞ்சம் விட்டாவே கொஞ்சம் ருசி கூட அதிகமாகும். எப்பயுமே தேங்காய் பால் எதுலையுமே எந்த காயிலையும் சரி நம்ம சாப்பாடுலையும் செய்ய விட்டாவே கொஞ்சம் ருசி எப்பயுமே கூடுதலாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் சிக்கன் இந்த மட்டன் பிரியாணிக்கு நான் தேங்காய் பால் ஃபுல்லாகவே விடலைங்க, டக்குனு ஒரு முடி மட்டும் ஊற்றுன ஒரு ஒன்று ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் மீதியெல்லாம் தண்ணி. இது தேங்காய் போட்டு வறுத்துருக்கேங்க மட்டன். இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு மதியானம் சாப்பாடு. உங்கள் வீட்டில் மதியானம் சாப்பாடு என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, எங்கள் பசங்க அதுக்குள்ள ரெடியாக உட்காந்துருக்காங்க, வாய் சாப்பிட வாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணிங்க இது. சூடாக இருக்குன்னா ஆறட்டனே எடுத்து வச்சுட்ருக்கேன். ஆற வச்சு வச்சு சாதம் வச்சுருக்கேங்க. மட்டன் சாந்து போட்டு வறுத்துருக்கேங்க, பச்சடி தை பச்சடி 65 பாருங்க, சூப்பராக இருக்குது. மினிமம் எனக்கு எப்படா சாப்பிட ஆறட்டோன்னு சாப்பிடாம ஒரு இது இருக்கோங்க. செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஹோட்டல் மாதிரி. இது மார்கண்டா போட்டு வாங்கி மார்கண்டில் நாங்கள் இது வரைக்கும் தொடக்கறி இந்த மாதிரி தான் நார்மல் கறி செய்வோம். இந்த தடவை மார்கண்டா வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கோம் முதல் முறையாக, இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். நீங்களே எங்கள் வீட்டுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன்லாம் சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?